Thank you.
போச்சு
பொருத்துதலுக்கும் புகழுக்கும் உரியவர். உன்னையும் என்னையும் இந்த உலகிலே ஒரு மனிதனாக உருவாக்கியவராய், உனக்காக எனக்காக தன்னையே கையளித்தவராய், இன்னும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் வாழ்வுகளில் செய்யக்கூடியவராய், உன்னையே நான் அன்பு செய்தேன், உன்னையே நான் அன்பு செய்தேன், உன் மீது கொண்டு அன்பினாலே நான் சிலுவை சுமந்து அந்த சிலுவையிலே கையளித்தேன், அதனால் உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த தேவனை யார் அன்புதான் என் அக்கருணை நலமடைப்பவராய், வாழ்ந்து கொடுப்பவராய், உன்னையும் என்னையும் மீட்டுக் கொள்பவராய், பாவ நிலையிலிருந்து விடுவித்தவராய், இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நம்மை கொண்டு வந்தவராய், பழைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு நம்மை உயர்த்தியவராய், ஒரு உன்னதமான வாழ்வு கொடுத்தவராய், உனக்காக எனக்காக இன்னும் காத்திருக்கும் தேவனாய், பாவமகளே பாவமனே என்று சொல்லி உன்னையும் என்னையும் கட்டி அரவணைத்து காத்திருக்கின்ற ஒரு நல்ல தேவனாய் என்றும் உனக்காக வைத்திருக்கும் அந்த தேவனை இன்னும் ஒரு விஷயம் நாம் புகழ்வோமா? இந்த பாடல்களையால் இவரை யார் குறிப்போமா? இந்த பாடல்களையால் இவரை நாம் ஆட்சிப்படுத்துவோமா? இந்த பாடல்களையால் அவருக்கு எல்லா மாணவர்களையும் புகழையும் நாம் செலுத்துவோமா? அவரை வணங்கி ஆராதித்து மகிழ்வோமா? அவர்கள் ஆடி இறைவனை உன்னத தேவனை நாம் புகழ்வோம் போற்றுவோம். Thank you.
கடவுளிடம் நம்பிக்கை நம்மிடம் பிறந்தது இவரா என்று சொன்னால் இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளை எதற்காக நாம் அழிய கூடாது என்பதற்காக, நாம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக. அதோடு பாவங்களை
அதிசயம் அற்புதம் இந்த நேரம்
பேச முடியாதவரை பேச செய்தவர், உனக்கு வாழ்ந்தால் உனக்கு கிடைத்தவர்களை எழுந்து நடக்க செய்தவர், சோம்பிய கைகளை கைகள் கொடுத்தவர், விதிகளை நோய்களை அசுத்த ஆவிகளை எல்லாம் அளித்தவர், தன் வல்லமையால் அத்தனை நன்மைகளையும் செய்தவர், சென்ற இடமெல்லாம் நல்லதே செய்தவர், வாழ்வு கொடுத்தவர், பாவத்தை போக்கியவர், பாவத்திலிருந்து விடுதலை அளித்தவர், அடிமை தலைவருக்கு விடுதலை அளித்தவர், உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிக்கும் இந்த விடுதலை அளிக்கிறார். ஏற்றுக்கொள்ள நீ தயாரா? ஏற்றுக்கொள்ள தயாரா? அவர் மீது கொண்ட நம்பிக்கையை வெளிப்படுத்தி சொல்லி உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்திற்காக அப்படியே ஒப்புக் கொடுத்து சொல்லி இறைவன் அற்புதமும் அதிசயமும் இன்றைய இந்த நேரத்தில் இந்த நாளில் உன் வீட்டிலும் உன் குடும்பத்திலும் தவறு இப்பொழுது நினைக்கிறதா? இயேசுவை ஆண்டவரே தாவீதின் மகனே என் மேல் இறங்கும் என்று சொல்லி அப்படியே ஒப்புக் கொடுப்பார்கள். ஆ
செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் சொன்னார். தொடக்க நோய் இருபது எட்டாம் அதிகாரத்தின் சொல்லுகிறார், அதை நாம் நிறைவேற்றும் அளவுக்கு உங்களோடு உடனே இருப்பேன். Thank you.
Yeah.